உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். கருணை மனு தாக்கல் செய்ய அல்லது எம்பி அந்தஸ்தை இழக்க நஜிப்புக்கு 14 நாட்கள் அவகாசம் உள்ளது. நஜிப் துன் ரசாக்கின் 12 ஆண்டு சிறை தண்டனையை நிலைநிறுத்திய ஃபெடரல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பாக கருணை மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு உள்ளது. எவ்வாறாயினும் முன்னாள் பிரதமர் நஜிப் வரும் 14 நாட்களுக்குள் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது பக்கான் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்று நியூ சின் யூ என்ற அவரின் வழக்கறிஞர் கூறினார். மன்னிப்பு என்பது ஒரு நீதித்துறை செயல்முறை அல்ல. இது ஃபெடரல் நீதிமன்றத்தில் முடிந்தது. இது ஒரு நிர்வாக செயல்முறையாகும். அங்கு தண்டனையை ரத்து செய்ய இடைநீக்கம் அல்லது மாற்றத்தை தேர்வு செய்யலாம். நஜிப் தனது மன்னிப்பு மனுவில் வெற்றி பெற்றால் அவரது சிறை தண்டனை மற்றும் அபராதம் குறைக்கப்படலாம் அல்லது முற்றிலும் நிறுத்தப்படலாம் என்று அவர் சொன்னார். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் 12 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 21 கோடி வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்ட நஜிப் நேற்று மாலை 6:47 காஜாங் சிறைக்கு கொண்டு வரப்பட்டார். காஜாங் சிறைக்கு வெளியே 100,000,000 மக்கள் அவரை காண படையெடுத்தனர். நீதிபதிகளின் துணிச்சல் பாராட்டுக்குரியது. மக்கள் அதிகாரத்தில் உள்ளனர் என்பதை தீர்ப்பு நிரூபிக்கிறது. எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் நஜிப் துன் ரசாக் ஒரு குற்றவாளியே என்று ஃபெடரல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம் என தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்கள் அதிகாரத்தில் உள்ளனர் என்பதை இந்த தீர்ப்பு நிரூபிக்கிறது. சுதந்திரமான நீதித்துறையை உறுதி செய்வதற்கும் ஊழலில் இருந்து நாட்டை தூய்மைப்படுத்துவதற்கும் கடந்த 2018 மக்கள் முடிவெடுத்தனர். நீதித்துறையின் உறுதியும் தைரியமும் மக்களுக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். உண்மைகளின் அடிப்படையில் முடிவெடுத்த நீதிபதிகளின் துணிச்சல் பாராட்டுக்குரியது. மக்கள் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் புத்திசாலித்தனமாக முடிவு செய்யும் போது இளைஞர்கள் தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க அரசியல் சூழலை மாற்ற முடியும் என்று அவர் சொன்னார். நீதிமன்றத்தின் தீர்ப்பு நாட்டின் கண்ணியத்தை மீட்டெடுக்கும். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தத்துஸ்ரீ நஜிப் ரசாக் மீது விதிக்கப்பட்ட தண்டனை நீதியை நிலைநாட்டுவதில் நீதித்துறை வெற்றி பெற்றுள்ளது என்று முன்னாள் பிரதமர் தான்ஸ்ரீ முகிதீன் யாசின் தெரிவித்தார். புத்ராஜயா நிர்வாகத்தை முன்னின்று வழிநடத்திய போது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாத்ததாக அவர் சொன்னார். சில சந்தர்ப்பங்களில் அரசியல் அழுத்தம் இருந்தபோதிலும் நாட்டின் பிரதமராக இருந்த காலத்தில் அதை உறுதியாக நிராகரித்தேன். இருப்பினும் இறுதியில் தனது கொள்கைகளை பாதுகாக்க பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது என்று அவர் சொன்னார். போர் கப்பல் ஊழலுடன் அமைச்சர் லத்தீப்பை தொடர்பு படுத்தும் கூடுதல் ஆதாரங்களை ரபிஜி அம்பலப்படுத்தினார். நாட்டை உலுக்கிக் கொண்டிருக்கும் போர்க்கப்பல் ஊழலில் சம்பந்தப்பட்ட பிரதமர் துறை அமைச்சர் அப்துல் லத்தீப் அகமத் தொடர்புடைய கூடுதல் ஆதாரங்களை ரபிஜி ரம்லி மீண்டும் அம்பலப்படுத்தி உள்ளார். போர்க்கப்பல்கள் வாங்கியதில் மிகப்பெரிய அளவில் ஊழல் இடம்பெற்றுள்ளது. இந்த ஊழல்களை க அடிலான் கட்சி தேசிய துணைத்தலைவர் ரபிஜி ரம்லி தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறார். எல்சிஎஸ் திட்டத்துடன் இணைக்கப்பட்ட 2 போர்க்கப்பல் நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் பெண் ஒருவர் அமைச்சர் லத்தீப்பின் மனைவி என்று கூறியதை ரபிஜி ரம்லி மீண்டும் தற்காத்து உள்ளார். எலிஜஸ் மேரின் மற்றும் எலிஜஸ் மேரின் லாபுவான் உடன் தொடர்புள்ள ஜைனா முகமது ஜாலே என்ற பெண் தனது 2வது மனைவி என்ற கூற்றை அமைச்சர் லத்தீப் மறுத்தார். இருப்பினும் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட பெண் அமைச்சரின் மனைவி என்று உறுதிப்படுத்தும் ஆதாரங்களை மீண்டும் அம்பலப்படுத்தி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய தின அணிவகுப்பின் போது தலைநகரை சுற்றியுள்ள 18 சாலைகள் மூடப்படும். ஆகஸ்ட் 31 தேசிய தின விழா நிகழ்ச்சிக்காக தலைநகரை சுற்றியுள்ள 18 சாலைகள் காலை 6 முதல் மதியம் 12 வரை மூடப்படும் என்று கோலாலம்பூர் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் தலைவர் சரிபுடின் முகமது சாலே கூறினார். ஆகஸ்ட் 26 அணிவகுப்பு ஒத்திகைக்கு ஜலான் சுல்தான் இஷாமுடின் மற்றும் ஜலான் ராஜா மூடப்படும் என்று அவர் கூறினார். நெரிசலை தவிர்ப்பதற்காக ஆகஸ்ட் 31 அதிகாலை 4 முதல் டத்தாரான் மிர்டேக்காவுக்கு செல்ல தொடங்கும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறும் சரிபுடின் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார்.
மாணவரை அடித்து காயப்படுத்திய 10 சீனியர் மாணவர்கள் கைது. வங்சா மாஜு தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவரை அடித்து காயப்படுத்திய 10 சீனியர் மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மாணவனின் தாயார் செய்த புகாரை தொடர்ந்து 16 முதல் 20 வயதுக்குட்பட்ட 10 மாணவர்களும் கைது செய்யப்பட்டதாக வங்சா மாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் அசாரி அபுசாமா தெரிவித்தார். 10 சீனியர் மாணவர்கள் தாக்கி காயம் விளைவித்ததால் உங்கள் மகன் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்று வார்டன் கூறியதை கேட்டு அந்த தாயார் போலீசில் புகார் செய்தார் என்று அவர் சொன்னார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.